அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம டெய்லி தினமும் ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்ற தலைப்பில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம், சரிங்களா? இதுக்கு முன்னால் முடியரசன், தாராபாரதி இவங்கள பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து ஈரோடு தமிழ் அன்பன் அவர்களை பற்றி பார்ப்போம், சரிங்களா? அது மாதிரி கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இலக்கணம் வகுப்பு எடுக்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நீ இந்த வாரத்துக்குள்ளார இலக்கணம் வகுப்பும் நம்ம தொடர்ச்சியாக எடுக்கிற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவுமே தமிழ் ரிலேட்டடாக இருக்கிற வினாத்தாள்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம், சரிங்களா? வேறு ஏதாவது ஜிகே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு கஷ்டமான பாடங்கள் படித்தா புரியல, ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்த மாதிரி பாடங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த பாடங்கள் மட்டும் தனி வகுப்பாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளார எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கே நம்ம நோட்ஸாகவே போட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவோம், சரிங்களா? ஷார்ட் கிளாஸஸாக, சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி வந்து தினம் ஒரு தமிழறிஞர், அதில் நம்ம ஈரோடு தமிழ் அன்பனை பற்றி பார்ப்போம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இவரோட இயற்பெயர், தமிழ் அன்பனோட இயற்பெயர் அப்படின்னா ஜெகதீசன், ஜெகதீசன், சரிங்களா? இவர் பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, அதனால தான் இவரை ஈரோடு தமிழ் அன்பன் அப்படின்றாங்க, சென்னிமலை. இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் அப்படின்னா விடிவெள்ளி, விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க, விடிவெள்ளி, சரிங்களா? வேற இவருக்கு இருக்க சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா ஒரு வாக்கியமாகவே சொல்லுவாங்க, மரபு கவிதைகளில் வெற்றி பெற்று புது கவிதைகளில் சுவடு பதித்தவர் அப்படின்னு ஈரோடு தமிழ் அன்பனை சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரோட அந்த 9th புக்கில் இருக்கிற தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நூலில் இடம்பெற்றிருக்க அந்த ஒரு பாடலில் வந்துட்டு இவர் கூட அழகாக ஒரு பாடலை பற்றி அழகாக ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பார். பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, அதுபோன்றுதான் பாடலும் அப்படின்ற மாதிரி அழகாக ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பார், சரிங்களா? பாடலை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து இவருக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட இன்னொரு சிறப்பு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். 2004 வணக்கம் வள்ளுவா அப்படின்ற நூலுக்காக, வணக்கம் வள்ளுவா அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருப்பார், சரிங்களா? அதே மாதிரி தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற அந்த நூலை வந்து தமிழக அரசு சார்பாக அந்த நூலுக்கு வந்து விருதும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? வேற இவரோட நூல்களை வந்துட்டு நிறைய மொழிகளிலையும் மொழிபெயர்த்திருப்பாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம், இது போன்ற மொழிகள்லையும் இவரோட நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு அவரோட இயற்பெயர் ஜெகதீசன், பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, அவருக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு பெயர் விடிவெள்ளி, சரிங்களா? அதே மாதிரி இவரை என்ன சொல்லுவாங்க, மரபு கவிதைகளில் வெற்றி பெற்று புது கவிதைகளில் சுவடு பதித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2004 வணக்கம் வள்ளுவா அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருப்பார். அதே மாதிரி இவரோட தமிழ் ஓவியம் அப்படின்ற அந்த நூலில் வந்து மேற்கோள்களாக பாடலை பற்றி ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம், குழந்தையின் புன்னகையையும் பூவின் மலர்ச்சியையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை, சரிங்களா? பாடலும் அதுபோன்று தான் அப்படின்ற மாதிரிக்கு அழகாக சொல்லியிருப்பார், சரியா? இதுக்கு அடுத்து இவர் இயற்றின மற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலிர்ப்புகள், சிலிர்ப்புகள், தோணி வருகிறது, தோணி வருகிறது, கிழக்கு சாளரம், கிழக்கு சாளரம், ஊமை வெயில், ஊமை வெயில், சூரிய பிறை, சூரிய பிறை, சரிங்களா? இது மாதிரி பல நூல்கள் எழுதியிருப்பார். இவர் ஏற்ற இன்னொரு முக்கியமான ஒரு நூல் தான் தமிழ் ஓவியம், அதை 9th புக்கில் ஒரு பாடலாகவே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் நிற்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அதை அமைந்தன கூறும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்திட்டும் ஊர்வலங்கள், மானிட மேன்மை வளர்த்திட குரல் ஒன்று போதுமே ஓதி நட. அதே மாதிரி அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தன தாயெனவே,
குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலங்கள் புனைத்து தமிழ் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி தமிழோட பெருமைகளையும் சொல்லி காலம் பிறப்பதற்கு முன்னாலே பிறந்திருக்கு, அதில் இருக்கிற நிறையா விஷயங்களையும் சொல்லியிருப்பார், இலக்கியங்கள் இலக்கணங்கள் எப்படி இருக்குன்ற மாதிரியும் சொல்லி, அதுக்கடுத்து குறள், இன்னைக்கு மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் திருக்குறளே இருக்குது, அதை ஒன்றை வச்சே ஒரு மனிதன் ஒரு சிறந்த ஒருவனாக ஒரு நல்ல மனிதனாக வாழலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து எத்தனை எல்லா மதங்களும் தமிழை வளர்த்து தான் நம்ம தமிழக பகுதியில் வளர்ந்தன அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஜி போ வீரமா முனிவர் இவங்க எல்லாருமே யார் தான் சமய பரப்பாளர்களாக வந்து அவங்களும் தமிழை எடுத்து தமிழ் வளர்த்தாங்க சரிங்களா. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சமணம், சமண மதம், பௌத்த மதம் எல்லாருமே தமிழை ஒரு ஆதாரமாக வச்சு தான் தமிழையும் மேலே கொண்டு வந்தாங்க. அவங்க மதத்தையும் இந்த பகுதியில் வந்து இப்போ நம்ம பாண்டிய நாட்டில் அரிய மாறவர்மன் அரிக்கேசிரிக்கு முன்னால் சமணர்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம மணிமேகலை குண்டலகேசி இது எல்லாமே பௌத்த மத நூல்கள், நீலகேசி வந்து சமண மத நூல்கள் சரிங்களா. இப்படிலாம் சிறப்புகள் இருக்கும்போது தமிழை வந்து குறை சொல்லாமல் அதை ஏதாவது புதுமைகள் புகுத்தி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்காக தமிழை பற்றி ஈரோடு தமிழ் அன்பன் இந்த பாடலில் வந்து அழகாக சொல்லியிருக்கார் சரிங்களா. இதுதான் நம்ம 9th தமிழ் புக்கில் தமிழ் ஓவியம் அப்படின்ற அவரோட நூலில் இருக்கிற ஒரு பாடலை அந்த 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஜெகதீசன் இயற்பெயர், அவர் பிறந்த ஊர் சென்னிமலை, அவருக்கு இருக்கிற இன்னொரு பேர் விடுவெள்ளி, 2004 வணக்கம் வள்ளுவா அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இவர் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இவரோட நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க சரிங்களா. அதுபோக இவர் எழுதின மற்ற நூல்கள் சிலிர்ப்புகள், தோணி வருகிறது, கிழக்கு சாளரம், ஊமை வெயில், சூரிய பிறை சரிங்களா, இந்த மாதிரி நிறையா நூல்களையும் அவர் எழுதியிருக்கார் சரிங்களா. சரி ஓகே, இப்போது இது ரிலேட்டடாக நம்ம ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ரிலேட்டடாக வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது பாடங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த பாடத்தோட தலைப்பை கமெண்ட்ஸில் போடுங்க, அதையும் நம்ம வகுப்பாக எடுப்போம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.